ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் அதாவது தமிழகத்தில் வந்து பத் பதினோரு மத்திய அரசு கல்லூரிகள் இருக்குது அதுக்கும் தெரியுமா என்ன தெரியல லெவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் அவைலபிள் இன் தமிழ்நாடு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் சொன்னாலே வந்து அது தனி லெவல் வேறு கண்டிப்பாக இல்லைங்களா அங்கு உள்ள ஃபேக்கல்டி அங்குள்ள அட்மாஸ்பியர் அங்கு உள்ள எக்ஸ்போசர் அப்புறம் அந்த பிளேஸ்மெண்ட் எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதாவது ஒரு ஒவ்வொரு ஸ்டேட் க ஒரு ஸ்டேட்டில் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனுக்கும் சென்ட்ரல் இன்ஸ்டியூஷனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் ஐஐடி எய்ம்ஸில் எப்படிங்க தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி தான் வந்து இந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறது வந்து உண்மையில் வந்து அது ஆல் இந்தியா லெவலில் உள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து கிராக் பண்ணி போகணும் தமிழகத்தில் பார்க்கும்போது அந்த ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணுறது ஆல் இந்தியா என்ட்ரன்ஸுக்கு ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப இருக்குது அது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த இந்தியா என்ட்ரன்ஸில் நீங்கள் கவனம் செலுத்தி அதிகமாக வந்து போகிறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் இப்போ வந்து அவேர்னஸ் நிறையா வந்து இப்போ வந்து வருஷத்துக்கு வருஷம் பார்க்கும்போது நம்ம இங்கிலீஷ் ஆகி தான் இருக்குது கிடையாது ஸோ இதுவும் பத்தாது நீங்கள் வந்து எல்லாருமே வந்து அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் ஆல் இந்தியா லெவலில் நீங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணணும் ரைட்டுங்களா ஓகே அதில் பதினொன்று மத்திய அரசு கல்லூரிகள் இந்த தமிழ்நாட்டில் இருக்குது அதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கும்போது நமக்கு முதல்ல பார்க்கும்போது நீங்கள் வந்து சிஇசிஆர்ஐ சிக்கரின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இன் காரைக்குடி இதை பார்க்கும்போது மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வருது அதாவது ஒரு ரெண்டு யூனிட் இருக்குது ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சொல்லுவாங்க சிஎஸ்ஐஆர் அது கீழே வந்து நாற்பத்திரெண்டு நாற்பத்தஞ்சு இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு அதில் ஒன்று தான் வந்து சிக்ரி தம் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ரைட்டுங்களா இதில் வந்து பிடெக் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இது வந்து உங்கள் டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியாக தான் வந்து அண்ணா யூனிட்டி அப்லேட் பண்ணது அது வழியாக தான் போகிறேன் மொத்த சீட்டு நாற்பது இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்துருங்க அடுத்தது பார்க்கும்போது ஐஏஹெச்டி சொல்ல போது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலத்தில் இருக்குது இது எதுனா மினி மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வருது பிடெக் ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இதுவும் டிஎன்இஏ கவுன்சிலிங் தான் அண்ணா இன்ஸ்டியூட்டி அஃபிலியேட்டட் ஸோ அனதர் தேர்ட் ஒன் ஆஃப் இன்ஸ்டியூட் பார்க்கும்போது சிப்பெட் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸோ நான் போகிற வருஷம் தான் இந்த பேர் மாறிச்சது முன்னாடி வந்து பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி போட்டிருந்தாங்க சிப்பெட்டு இப்போ லாஸ்ட் இயர் வந்து பேர் மாறிடுச்சு பெட்ரோ கெமிக்கல்ஸ்னு சொல்லிட்டு இது மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வரைக்கும் வருது இதில் வந்து பீடெக் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் பிடெக் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இந்த ரெண்டுமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இதுவும் டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியாதான் அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக அண்ணா யூனிவர்சிட்டி அஃபோலியேஷன் ரைட்டுங்களா அடுத்தது பாருங்கள் ஐஐஎஃபிடி இந்தியன் மினிஸ்டூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி தஞ்சாவூரில் இருக்குது உங்களுக்கு ரைட்டுங்களா இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வருது இங்கே வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இது ஜேஇ மெயின்ஸ் எழுதி தான் வரணும் ஜேஇ மெயின்ஸில் ஜோசா கவுன்சில் வழியாக வரணும் ரைட்டுங்களா அடுத்தது பாருங்கள் ட்ரிபிள் ஐ ட்ரிபிள் ஐடிடிஎம் சொல்லுவாங்க அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரத்தில் இருக்குது சென்னையில் இது மினிஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் எம்எச்ஆர்டிக்கில் தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஜிஎஃப்டின்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்ட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டு அந்த இன்ஸ்டியூட்டில் இது ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூட்ஸு இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு நாலு வகையான கோர்ஸ் வந்து இது பண்ணுறாங்க சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இசிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அது மாதிரி ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் ஒன்று இருக்குது இதுவும் ஜேஇ மெயின்ஸ் வழியாக தான் உங்க வர முடியுது ஜோசா கவுன்சிலிங் வழியாக வரலாம் தாசா கவுன்சிலையும் உங்களுக்கு வந்து என்ஆர்ஐக்கும் சீட்டு இருக்குது இல்லை ரைட்டுங்களா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு இந்த இயர் ஆஃப் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த கோர்ஸு எல்லாமே அதில் போட்டிருக்கேன் அந்த வெப்சைட்டும் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துருங்க அடுத்தது பாருங்கள் ட்ரிப்பிள் ஐடி ட்ரிச்சி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது வந்து உங்களுக்கு என்னன்னா டிபார்ட்மெண்ட் சொல்லும்போது அதாவது அதாவது த்ரூ அவுட் இந்தியாவில் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரிப்பிள் ஐட்டு இருக்குது சில ட்ரிப்பிள் ஐட்டு வந்து இந்த பப்ளிக் அண்ட் ப்ரை பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ஊட் பண்ணுறாங்க ட்ரிப்பிள் பின்னு சொல்லுவாங்க இது வந்து இதே அதே மாதிரி தான் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இதில் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லி யாரில் வரான்னா டாட்டா டாடா கன்சல்டென்சி அதாவது டிசிஎஸ் வராங்க சிடிஎஸ் இருக்குது இன்ஃபோசிஸ் இருக்குது ரேம்கோ சிஸ்டம் இருக்குது ஹெல்காட் இருக்குது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்தாபனங்கள் வந்து இது கூட ட்ரைஅப் பண்ணியிருக்காங்க ரைட்டுங்களா இதில் பார்க்கும்போது பிடெக் சிஎஸ்சிங்க இருக்குது பிடெக் இசியும் இருக்குது இதுவும் ஜேஇ மெயின்ஸ் வழிதான் வரணும் ஜோசக் கவுன்சிலிங் ரைட் அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி என்எல்இன்னு சொல்லுவாங்க இந்த என்எல்இன்னு சொல்கிறது வந்து த்ரவுட் இந்தியாவில் இருபத்தி ரெண்டு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி இருக்குது அதில் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது இது நேஷனல் லா யூனிவர்சிட்டி பப்ளிக் அப்புறம் வந்து இங்கே பிஏ எல்எல்பி ஹானர்ஸ் இருக்கும் பிகாம் எல்எல்இ ஹானர்ஸும் இருக்குது ரைட்டுங்களா இப்போ இது வந்து இதில் நீங்கள் என்ட்ரி ஆகுனா உங்களுக்கு கிளாட் எக்ஸாம் எழுதணும் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் ஆழ்ந்திய டெஸ்ட்டு அதன் மூலமாக நீங்கள் வந்துக்கலாம் ரைட்டுங்களா அடுத்து பாருங்கள் என்ஐஎஸ் சொல்லுவாங்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா அண்ட் ஹாஸ்பிட்டல் இது மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது கூட அதுக்குள்ளே இருக்குது இதில் வந்து உங்களுக்கு பிஜி மட்டும்தான் இருக்குது அதாவது பிஎஸ்எம்எஸ்னு சொல்லிட்டு பேச்சலர் ஆஃப் சித்தா மெடிசன் சர்ஜரி வந்து நீங்கள் நீட் யூஜி எழுதி அதை படித்து முடிச்சுட்டு அது வந்து பிஜி போகும்போதுலாம் எம்டி டாக்டர் ஆஃப் மெடிசன் அதில் போகும்போது உங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து தாம்பரத்தில் வந்து சென்னையில் இருக்குது இதில் வந்து நாற்பது ஃபார்ட்டி சிக்ஸ் சீட் இருக்குது எட்டு டிசிப்ளின் இருக்குது எட்டு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது ரைட்டுங்களா ஓகே அடுத்த பாருங்க உங்களுக்கு தெரியும் எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸ் மதுரை இந்த வருஷத்தை டேக் ஆஃப் ஆகுன்னு சொல்கிறாங்க ஃபிஃப்டி சீட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த லொக்கேஷன் நீங்கள் பார்க்கலாம் லொக்கேஷன் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஆரம்பிக்கல ஸோ இது வந்து வேற மற்ற காலேஜோட டைப் பண்ணி இந்த இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ எல்லாமே எய்ம்ஸ் எல்லாமே புதுசாக வரக்கூடிய எம்எம்எம் எய்ம்ஸ் எல்லாமே ரெண்டு மூணு வருஷம் வந்து வெளியே வைத்தம் பண்ணுறாங்க மற்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட கவர்மெண்ட் காலேஜ் கூடயே வந்து டைப் பண்ணி தான் பண்ணுவாங்க ஸோ அடுத்த த்ரீ ஃபோர் இயர்ஸில் வந்து இங்கே பில்டிங் வந்துடும் ரைட்டுங்களா அடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும் என்னெஜ்ருச்சு இதுவும் அது உங்களுடைய அவரே ஒன்று தான் இதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் சொல்லும்போது போது மாதிரி நிறைய எய்ம்ஸ் இருக்குது எல்லாமே அதுக்கு அந்த கேட்டகரியில் வந்துடும் ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஜெய் மெயின்ஸ் எழுதி போகலாம் அதுலயே வந்து தாசா கவுன்சிலிங் வழியாக நீங்க என்ஆர்எஸ்சி சீட்டும் இதுல இருக்கு ரைட்டுங்களா அடுத்து பாருங்க லாஸ்ட்டாக ட்ரிபிள் ஐ சாரி ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இஸ் அ கிரேட் 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 ஒன் இன் சென்னையில் இருக்குது ஸோ அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க மெட்ராஸ் இதுவும் டாப்ல தான் இருக்குது உங்களுக்கு எல்லா ஐஐடியோட இது டாப்ல இருக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே எல்லாமே அதாவது டிகிரி கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் நிறைய இருக்குதுல ஜெய் அட்வான்ஸ் எழுதி வரணும் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் ஜெய் அட்வான்ஸ் மெயின்ஸ் எழுதி அதில் அட்வான்ஸ் எழுதி அதை வரணும் ஸோ இதாங்க இதோட லெவன் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ ஹோப் யூ வில் பி இட் வில் பி இனோ வெரி ஈஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டு யூ நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பதினொன்று தான் எனக்கு என்னுடைய அவசோஸ் பண்ணதெல்லாம் கிடச்சிருக்கு ஸோ வேறு ஏதாவது ஒன்றா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் இந்த சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒன்றுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னும் ஒரு நல்ல ஒரு தகவலை உங்களை சந்திக்கிறேன் டேக் கேர் பை பை